வணக்கம், நான் உங்கள் ஆசிக் ஸோ டிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா டிடிஎஃப் நான் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் பின்னே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் முடி விளாக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேங்க. போகிற வழியில் மதுரையிலேருந்து நான் கோயம்புத்தூர் முடி விளாக் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன்னா அது எந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கோயம்புத்தூருக்கு போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிடிஎஃப் நான் வீடு இருக்கும். அங்கேருந்தா நீங்கள் அந்த வீடியோ எவ்வளோ பார்த்துருப்பீங்க? 20 இல்லை ஒரு 10 தெரில, 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேங்க. அங்கேருந்தா நீங்கள் பார்த்துட்டு திரும்பிங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே டிடிஎஃப் நான் வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் மதுரையிலேருந்து வீடியோ பண்ணிக்கிட்டே தான் போனேன். ஸோ ஏன்டா அதெல்லாம் போடலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து மைக்கை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஹெல்மெட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிருப்பு மாதிரி மாட்டிச்சிருக்கேன், அதனாலேயே தைரியங்க நான் எடுத்துக்கேன். ஸோ பார்த்தீங்களா டா, இந்த இடத்துல நான் மாட்டி வச்சுட்டேங்க மைக்கை. ஸோ அதனால் காற்று விழி காற்று சவுண்டு வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் 4K வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டேங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில, எடிட்டிங் பண்ணும்போது வேற லெவல் சொதப்பு. ஸோ நான் இங்கே மதுரையிலேருந்து அப்படி நான் 4K வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன்னா, அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டாக இருந்துச்சு. நான் வீட்டில் தூங்கிட்டேன்னா, தூங்கி எழுந்துச்சு சே மாதிரினா நம்ம வீடியோ நான் 5 மணிக்குள்ள அப்லோட் பண்ணி ஆகணும் ஃபுல் வீடியோவாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சைடு வாய்ஸ் சரியில்லை, ஒரு சைடு 4K எடுத்துறவங்கள 4K எந்த எடிட்டிங் ஆப்லேயும் எடிட் பண்ண முடியல, ரொம்ப வருத்தமாக போச்சு. ஸோ வர வழியில் ஏகப்பட்ட சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்களேன். காரணம் அந்த கூதியா இல்லை பேத்தா அதை ஒழுங்கா போயிரு. தலைமை எப்படி விழுந்தானே தெரிலங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைலில் வந்து 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு, சார்ஜர் 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு. நாங்கள் என்னோட பைக்கு முன்னாடி வந்து ஒரு சார்ஜர் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதில் நான் சொருகிட்டு என்னோடய யூஎஸ்பி கேபிள் சொருகிட்டு அப்படி நான் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு அப்புறம் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தேன். லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டிருந்தேன் லொக்கேஷன் பார்த்துட்டு. அப்புறம் நம்ம டிடிஎஃப் கூட ஃபோட்டோ எடுத்தேன் ஸ்டோரி போட்டுட்டு இருக்கும்போது, படகு நான் அந்த பைப்பில் ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு என் வண்டியை, சரி நான் அந்த பைப்பில் ஓட்டேன் வண்டியை, சரி ஓட்டுறேன்னு அப்படின்னா உட்காந்து ஸ்டோரி போட்டிருக்கேன். ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தேன்னா, வளையிற இடத்துல பிரேக் அடித்து வளையாமல் படக்குன்னு திருவிட்டாங்க, போய் பட்டாரன் உழுந்து. ஸோ எனக்கு ஒன்றும் அதில் என்னென்னா, ஒரு ப்ளூ கலர் ஒரு சர்க்கின் மாதிரி ஒன்று போட்டேன், சொட்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். சரைச்சிக்கிட்டே போனேன்னா எனக்கு கைகள் எதுவுமே சரைக்கல. தலை எனக்கு என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, தா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ஹெல்மெட்டு போட்டிருந்தேன். ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து அப்படியே நெஞ்சில் அப்படியே அடிச்சிருச்சு. இதா நெஞ்சில் அப்படியே அடித்து அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. அவன் மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன், எனக்கு பதறிடுச்சு அப்படி, அப்பா அப்படியே பதறிடுச்சு. ஸோ அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஓடி வந்து அப்படியே தண்ணி தெளித்து அப்புறம் ஊசி போட்டாங்க. ஆம்புலன்ஸை வரையும் ஃபோன் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஃபோனை போட்டு வர சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் எழுந்திரிச்சு நல்லா உட்காந்துக்கப்புறம் அடுத்து வரல. ஸோ எதனால் அது காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் எதனால விழுந்தான்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடலை நான்கிட்ட. ஸோ ஆமாங்க, நாங்கள் சாப்பிடல, நைட்டு உதுமான வீட்டில் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் அப்படி பைக்கில் ஏறி போனது தான். கோயம்புத்தூர் போயிட்டு பார்த்தீங்கன்னா, 5 மணி போல் கோயம்புத்தூரில் போய் சேர்ந்தோம்னு நினைக்கிறேங்க. ஒரு 5 மணியில் போய் அங்கே உட்காந்துருந்தோம், சி போயிட்டோம். அங்கேருந்து நம்ம மேப்பை பார்த்துட்டு வீராப்பா கிளம்பிட்டேங்க. மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் மேப்பில் போய் சர்ச் பண்ணுங்களேன், டிடிஎஃப் வாசல் ஹவுஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஏதோ ஒரு ஏரியாவை காமிச்சிச்சு. நாங்களும் போனோம், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு இடத்த நம்ம கூகுளை கவலை நம்பினா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தான். நாங்களும் அங்கே போய் உட்காந்துட்டோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போனோன்னே அந்த ஏரியாவுக்குள்ள போயிட்டு சந்தோஷமாக போனோம். ஈ டிடிஎஃப் நான் இங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக போனோங்க. அப்போ ஆசையில் மண்ணை போட்டு விட்டாங்க, கூகுளக்கா மண்ணை போட்டுருச்சு. அதுக்கடுத்து அங்கிட்டிருந்து அப்படியே அப்படி சுற்றி மறுபடியும் மெயின் ரோட்டுக்கிட்ட வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு அங்கேருந்து பார்த்தா டிடிஎஃப் நான் வீடு 50 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து எதாவது ஒரு ஏரியாக்குள்ளே சுற்றி வந்துட்டோம். எப்படியோ டிடிஎஃப் நான் வீட்டுக்கிட்ட போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை, 5 to 6, 7, 8, 9, 10 சாப்பிடவே இல்லை. டிடிஎஃப் அண்ணா நாங்கள் போனமோ என்ன பண்ணிட்டு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரி அண்ணனே வாங்க சாமின்னு சொல்லிட்டு எடிட்டிங் மட்டும் வெளியே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் எங்களை, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களா, அப்படி இப்படி நல்லா கேட்டுட்டு நாங்கள் அதை கொஞ்சம் பதில் சொன்னோம். அப்புறம் அவங்க எடிட்டிங்கில் இறங்கிட்டாங்க, ஃபோக்கஸாக இது எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அவராக எழுந்திரிச்சு போய் ஏதோ ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கிட்ட தனியாக ஒரு தோப்புக்குள்ளே போய் ஒரு வீடியோ மட்டும், ஒரு இன்ட்ரோவோ இல்லை கடைசி வீடியோ நினைக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அங்கிட்ட ஓரமாக உட்காந்து எடிட் வீடியோ விளாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள்கிட்ட கேட்டாங்க,
ஸோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்லையா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் சாப்பிட்டு வந்துருவோம் கண்டிப்பாக. சாப்பிட்டீங்கன்னு கேட்டனால சாப்பிட்டோண்ணா அப்படின்ட்டு நாங்கள். அதுவும் இல்லாமல் அங்கேருந்து அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் என்ன நினச்சிட்டோம், நம்ம டிடிஎஃப் நான் வீட்டில் போய் சாப்பிடுவோம், அவர் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் இதில் தான் இருந்துச்சு. இந்த கோயம்புத்தூரில் தான் நிறையா ரூட் இருந்துச்சு. அப்புறம் அந்த அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது எங்கேயுமே கடையே இல்லை. பெட்ரோல் பங்க் கூட இல்லைங்க சொல்லப்போனால். ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. இங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது ட்ரையே ஆகிருக்கும் விட்டா, ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு இருந்தால் ட்ரை. அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஃப் அண்ணோட ஃப்ரெண்டாக பார்த்தோம், அவங்க தான் சொன்னாங்க இப்படி போங்க. அப்புறம் டிடிஎஃப் அண்ணா ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு டிடிஎஃப் அண்ணா வீட்டில் இருக்காங்களா இல்லை எங்கிட்ட போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சொன்னாங்க. ஸோ வீட்டில் தான் இருக்காங்க, போகணும்னு எங்களை சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் போனோம், அவங்க அந்த அண்ணா பேர் சேகரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே போனோம். போய் பெட்ரோலை போட்டு அப்படியே அங்கிட்ட கிட்ட சுற்றி கடைசியாக வீட்டுக்கு போனோம் சொன்னேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு டிடிஎஃப் அண்ணாட்ட பேசிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டோமா. அடுத்து என்ன ஆச்சுன்னா, கேட்டிருந்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு அடுத்து கேட்க மனசு வரல. அப்படியே என்ன நினச்சுன்னா ஜாலியாக விளாண்ட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை. சாப்பிடல அப்படின்னு சொன்னால் நான் கூட ஓடிப்பேன், நான் தான் சாப்பிட்ல, நான் தான் தூங்கலை, அவனும் தூங்கலை, அவனும் சாப்பிடலாம் ஓகேவா. ஸோ நான் வந்து எப்பயுமே மார்னிங் சாப்பிட மாட்டேன், ஈவினிங் தான் சாப்பிடுவேன். மார்னிங்கும் மதியானமும் கிடையாது, ஈவினிங் தான் சாப்பிடுவேன். அவனும் எப்படின்னா அவன் மார்னிங்கு மதியம் நைட்டு மூணு வேலையும் சாப்பிட்டே போல. எனக்கு வந்து அப்படி இல்லை, நான் வந்து 2 வேளை சாயந்தரமும் அப்புறம் 10 மணிக்கு மேலே சாப்பிட்டேன் அவ்வளோதான். அதுதான் எனக்கு வந்து அது அப்படியே பழகிருச்சா, அதனால எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் தூக்கவும் ஒன்றும் தெரில. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சொல்ல வேண்டியது, நான் வண்டி அவன் தான் கேட்டேன், நான் ஓட்டுறா குடுறாடா ஓட்டுறா குடுறாண்டு. சரி ஓட்டுவியா, நம்ம பையன் தான் ஓட்டட்டோன்னு ஓட்டடா, போட்டாக பாருங்க பச்சா பாருங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அவளை கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தா விழுந்துட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதை இந்த வீடியோவில் பாருங்களேன். பெருப்பேத்த அதை ஒழுங்காக போயிரு, உளுந்து போட்டு நான் கீழே விழுந்துட்டு எங்கே போனேன்னு போதக்கார மாதிரி பேசாத சரியா. நம்ம எங்கேருந்து வரோன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லாரும் ரொம்ப மறுநிட்டேங்க அதில். ஐயோ உளுந்த உள்ள பைத்தியம் ஆகிட்டாளா அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் எப்படியோ கூட்டு வந்துட்டு இருக்கும்போது படக்குன்னு அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டு, அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு, வேமா போடா வேமா போடான்னா நாங்களும் வேமா வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது வேமா நான் போகல, ஏன்னா உளுந்துட்டு அதுக்கிறது எப்படிங்க வேமா போக முடியும். அது இல்லாமல் இந்த டிக்லைட் இருக்க பாருங்க, டூமுக்கிட்ட ஒரு லைட் இருக்கும்ல, அது ஒர்க் ஆகலை. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நான் வந்து ஹைவேல போயிட்டு இருந்தேன், சம்திங் ஒரு 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நல்லா அப்படின்னு தூங்கியிருக்கேன் போல. தூங்கிட்டு அப்படியே உழுவ போயிட்டேன் நான், அசிங்கசியமாக வந்துட்டேன். அசிங்கசியமாக வந்து ஒழுங்காக வாடா, இல்லை நீ பஸ்ஸில் போடா, பஸ்ஸில் ஏறி போடா, நான் கூட பைக்கில் வந்துடுறேன், என்னன்னா ஒன்று எப்படி விட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்துருந்தேன். சரின்னு போனோம், மறுபடியும் அதை தான் சொன்னேன், பஸ்ஸில் போட மறுபடியும் அதை தான் பண்ணியான், தூங்குற மாதிரி உழுவ போனேன். பஸ்ஸில் போய் தொடா ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு தூங்கிட்டே தான் வந்தியான். படக்கு நான் விழுந்துட்டேன்னா யாரங்க பிடிப்பாங்க, என்னையும் சேர்த்தாலும் போலீஸ்காரங்க, போலீஸ் அண்ணாங்கலாம் பிடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வீட்டில் பிள்ளை என்ன நினைப்பாங்க, பாவத்தை கூட்டு போய் கொண்டுட்டானே அப்படின்னு நினைவு சொல்லுவாங்க. இது தேவை எனக்கு, அதான் பஸ்ஸில் போனால் அவன் தூங்கிட்டே போவியான் கேட்டால் தூக்க விடுதுலான்ட்டு அவன் பஸ்ஸில் போக வேண்டியதுண்ணே, பஸ்ஸுலையும் போகலங்க. அப்படியே வந்து என் உயிரை வாங்கிட்டே வந்தேன், பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே வந்தேன், அவனை வஞ்சிக்கிட்டே தான் வந்தேன். நான் இசை பார்த்துட்டு பஸ்ஸில் போய் தொடடானே. அதுக்கடுத்து ஒரு டீ கடையில் ஒரு ஆமாம் ஒரு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் ஒரு டீ கடை, அங்கே போய் டீயை குடிச்சிட்டு நான் தான் ஓட்டினேன். 250 கிலோமீட்டரையும் டீயை குடிச்சிட்டு அப்படியே போனோம். அப்போ கூட கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்துச்சு எனக்கு, அவன் தூங்குறதை பார்த்து எனக்கும் தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அவன் கூட தூங்கின மைண்டு கூட தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எடுக்கலைல, 6 மணி ஆயிடுச்சு ஈவினிங், 6 மணி, ஹைவேல கண்ணே தெரியல சுத்தமாக. நான் வந்து ஒரு லைட்டை வந்து நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் லைவில், வந்துட்டு நான் லைவில் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் லைட்டை, இந்த டிவிக்கிட்ட தூங்குற மாதிரி ஒரு லைட்டு காமிச்சிருப்பேன். அந்த லைட் நான் எதார்த்தமாக நான் கொண்டு போனேன், சரி சும்மா தேவைப்படும் ஒரு வீடியோ குவாலிட்டிக்கு தேவைப்படும் உள்ளே போட்டேன். பார்த்தா கடைசியாக அதான் அதாங்க ஹெல்ப்பே பண்ணியிருக்கு. அந்த டூம் லைட்டுக்கிட்ட முன்னாடி மாட்டிட்டு அப்படியே போகணும், ஹைவேலையும் கொஞ்சம் ஸ்பீடாக போடா ஸ்பீடாக போடான்றேன். அப்புறம் இப்போ தான் உளுந்து வந்துச்சு வந்தோம், பிடிங்க ஸ்பீடாக போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம காமெடி. இப்போ ஹைவேல ஒரு போர்டு போட்டிருக்கு, மதுரைக்கு 50 கிலோமீட்டருன்னு போர்டு போட்டிருக்கு.
நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது பார்த்தீங்கன்னா சோழ வந்தான்னு ஒரு ஹைவே சைடு தான் போகணும், சோழ வந்தான் போய் ஒரு ஹைவே சைடு போகணும். அந்த ரோடும் அந்த 50 போர்டு போட்டிருக்கு நில மதுரைக்கு 50 கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்கு. ஸோ அந்த சோழவந்தன் ரோடும் சோழவந்தன் ஹைவேவும் ஸோ இந்த ஒரு ரோடு அது எந்த இடம் தெரில. ஸோ அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த சைடு தானே நம்ம வந்து இந்த சைடு போட அந்த சைடு போனேன்னு கத்திக்கிட்டே இறந்தியா. அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறையா ரோடு வந்துச்சுங்க. அந்த ரோடுக்குலாம் போகும்ன்றியாரு இந்த ரோட்டு கிட்ட தான் நம்ம வந்தோம், ரைட் சைடு போடா லெஃப்ட் சைடு போடான்றியா. அங்கே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு 50 கிலோமீட்டர் போர்டு இருக்கு. நம்ம 50 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே வந்துட்டா அப்புறம் போல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மதுரைக்கே நம்ம போகாமல் அதே மாதிரி ரோடு இருக்குன்னு அங்கிட்ட போய் எங்கிட்ட போங்க போடா போடான்னு வஞ்சிக்கிட்டே வந்தேன். அப்போ எங்கிட்டு போவேன் நான் பேச்ச காதில் எடுத்துக்காம நம்ம சார் ஒரு ஒரு ஒருன்னு போயிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணானே எப்படியும் அங்கே போனோம். போயிட்டு டிங்கிட்டு சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ வேறு என்னங்க பண்ண இப்படிலாம் பண்ணிட்டாங்க. அடுத்தாட்டி வரமாட்டேன்னு சொன்னா நினைக்கிறேன். ஆமாம் நானும் கூட்டு போக மாட்டேன். அடுத்தாட்டி நம்ம இஸ்மாவில் கூப்பிட்டு போயிடுவோம். மாசாக போவோம் வண்டிக்கு. இப்போ சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து அப்படியே ஒரு ட்ரைவ் போகணும். அடுத்து ஒரு யூடியூபர் வீட்டுக்கு போகிறோம், முக்கியமான யூடியூபர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அதாவது லாங் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்தண்ணா வீட்டுக்கு தான் போவோம். ஸோ மதுரைக்குள்ள யூடியூபர் நிறைய பேர் இருப்பாங்களா, அது முடியும் நம்மள்ட்ட நம்ம காசுலாம் சேர்த்துட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்குள்ளே இருக்கிற யூடியூபர் வீட்டுக்கு போயிடலாம். காசு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஜிபி முத்தான வீட்டுக்கு முன்னே வர பார்த்தே ஆகணும். சரிங்க நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பழம்பிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை ஆள் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம டிடிஎஃப் என்ன சைடில் சொன்னோம்னா ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, சேஃபாக போங்க. ஃப்ரெண்ட்ஸை யாரும் வண்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரும் வண்டியை கொடுக்காதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் கொடுத்தாலும் எப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்டோட கொடுத்துறாங்க. ஏன்னா இப்போ உடச்சிட்டாங்க மூஞ்சிக்கிட்ட போய் அது ரப்பர் பார்த்துக்கோங்களான்னு கேட்க சங்கடமாக இருக்கும், உண்மையிலேயே சொல்கிறேன். ஸோ அதனால் யார்ட்டுமே வண்டி கொடுக்காதீங்க, நீங்களே ஓட்டுங்க, நீங்களே தான் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்து சேஃபாக வீட்டில் எல்லோரும் இருங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். சத்தா பாய், சி டாட்டா பாய், சியூ.